பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமாக 3வது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 7338824242, மெயில் psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. கொரோனாவால் பல துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதில் பிரதான துறை MSME என்று அழைக்கப்படும் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்களாகும். தொடர்ந்து பல காலமாகவே தடுமாறி வந்த MSME துறை கொரோனாவால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து MSME-கள் மீள மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகள், தொழில் கூட்டமைப்புகள் என பலர் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக MP-யுமான சுரேஷ் பிரபு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு இதுகுறித்து கடிதம் எழுதியுள்ளார். அதில் MSME என்பது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு, அதை மீட்பதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை விரைவாக மீட்பது மட்டுமின்றி பல லட்சம் பேருடைய வேலையையும் வாழ்வாதாரத்தையும் காக்க முடியும் என்று கூறியுள்ளார். இதனால் இதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியாக தலையிட வேண்டும் என்று அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதே கடிதத்தை MSME துறையை நிர்வகிக்கும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கும் அனுப்பியுள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு நிறுவனங்களும் உதவியளித்து வருகின்றன. அந்த வரிசையில் பிரபல நிறுவனமான ஓயோவும் இணைந்துள்ளது. இதன்படி கொரோனாவால் உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு 8 மாத சம்பளமும் 3 ஆண்டு சம்பளத்திற்கு இணையான டேர்ம் இன்சூரன்ஸ் பே அவுட்டும் அளிக்கப்படும் என்று ஓயோ நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான ரிதேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குழந்தைகளுக்கு 5 வருடத்திற்கான கல்வி செலவும், உயிரிழந்தவர்களின் கணவன் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு மெடிக்கல் கவரேஜ் அளிக்கப்படும் என்றும் அறிவித்தார். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இன்ஷியோடெக் என்று அழைக்கப்படும் இன்சூரன்ஸ் டெக்னாலஜி துறையில் இந்தியாதான் 2வது மிகப்பெரிய சந்தை என்று S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா தெரிவித்துள்ளது. இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இன்ஷியோடெக் சார்ந்த முதலீடுகளில் 26,776 கோடி ரூபாயை இந்திய நிறுவனங்கள் வைத்துள்ளதாகவும், அது மொத்த சந்தையில் 35% என்றும் S&P குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டேட்டா தெரிவித்துள்ளது. மேலும் ஆசிய பசிபிக் இன்ஷியோடெக் சந்தையில் மொத்தம் 355 தனியார் நிறுவனங்கள் இருப்பதாகவும், அதில் 66 நிறுவனங்கள் இந்தியாவை சேர்ந்தது என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் வரை கிரிப்டோ கரன்சி சந்தையில் ராஜா போல இருந்த பிட்காயின் தற்போது தப்பிக்குமா என்ற அளவிற்கு தடுமாறி வருகிறது. இதற்கு டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்க் போட்ட ஒரு ட்வீட் காரணமாக பார்க்கப்படுகிறது. அதில் பிட்காயினின் மைனிங் மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்காக ஃபாசில் ஃபியூவல் அதிகமாக பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கிறது. அதனால் டெஸ்லா நிறுவனம் பிட்காயினை பயன்படுத்தி வாகனங்களை வாங்கும் முறையை நிறுத்துகிறது என்று அறிவித்தார். இதனால் ஒரு வாரமாக தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வந்த அது நேற்றைய முன்தினம் ஒரே நாளில் மட்டும் 14% வீழ்ச்சி கண்டது. இதன் காரணமாக ஒரே வாரத்தில் அதனுடைய மதிப்பு 22% வீழ்ச்சியை கண்டு தற்போது அது 25,60,600 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. மேலும் அதனுடைய மொத்த சந்தை மதிப்பிலிருந்து 36,58,000 கோடி ரூபாய் வெளியேறியுள்ளது. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. டிக்டாக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான பைடான்ஸின் நிறுவனர்களில் ஒருவரான ஜாங் யிமிங் பைடான்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தான் ஒரு சோசியலான ஆள் இல்லை என்று கூறியுள்ள அவர், தனக்கு நிர்வாகத்திற்கு தேவையான சில திறமைகள் இல்லை என்பதே உண்மை என்று தெரிவித்தார். 36 வயதான ஜாங் யிமிங் 2012 முதல் பைடான்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இந்த ஆண்டு இறுதியில் இவர் தலைமை செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்து விலகுவார் என்றும், நிறுவனத்தில் இன்னொரு பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தை சேர்ந்த தீப்தி நார்குட்டி என்னும் பெண்ணுக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் 2 கோடி ரூபாய் ஆண்டு சம்பளத்துடன் வேலை கிடைத்துள்ளது. சாப்ட்வேர் என்ஜினியரான இவர் யுனிவர்சிட்டி ஆப் புளோரிடாவில் MS முடித்துள்ளார். இவர் ஹைதராபாத் காவல்துறை கமிஷனரேட்டில் தடயவியல் துறை வல்லுநராக பணிபுரியக்கூடிய டாக்டர் வெங்கண்ணாவுடைய மகளாவார். இவருக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள US சியாட்டலிலேயே ஆண்டிற்கு 2 கோடி ரூபாய் சம்பளத்துடன் வேலை கிடைத்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ்
கொரோனாவை எதிர்கொள்வதற்காக 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியை ஒதுக்கினார். இது நாட்டில் உள்ள மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறைக்கு தேவையான நடவடிக்கைகளில் ஈடுபட பயன்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். இந்நிலையில் இத்திட்டத்தை விரைந்து அமல்படுத்த வேண்டும் என்று பொதுத்துறை வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் உத்தரவிட்டுள்ளார். அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 73 ரூபாய் 12 காசுகளாகவும், 1 British pound 103 ரூபாய் 20 காசுகளாகவும், 1 euro 89 ரூபாய் 12 காசுகளாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி லிட்டருக்கு 38 காசுகள் அதிகரித்து பெட்ரோல் 1 லிட்டர் 94 ரூபாய் 64 காசுகளுக்கும், லிட்டருக்கு 41 காசுகள் அதிகரித்து டீசல் 1 லிட்டர் 88 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி சவரனுக்கு 21 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4,598 ரூபாய்க்கும், 1 சவரன் 36,784 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 76 ரூபாய் 90 காசுகளுக்கும், 1 கிலோ 76,900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேடம், என்ன மேடம் இவ்வளவு கிட்ட கிட்ட உட்கார்ந்துருக்கீங்க? ஸ்டேஸ் விட்டு உட்காரணுங்கிறத மறந்துட்டீங்களா? இப்படி கிட்ட உட்கார்ந்து இருந்தா வைரஸ் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுமே. அம்மா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க.